லாஜிஸ்டிக்ஸ் துறையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவதில் திறமைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸலன்ஸ் விருது வழங்கும் விழாவில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் சிறந்து விளங்கிய நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு அறிவித்துள்ள பிரதமரின் கதிசக்தி திட்டத்தின் மூலம் அடிப்படை உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். லாஜிஸ்டிக்ஸ் துறையில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும், கடந்த 8 ஆண்டுகளில் இதன் வளர்ச்சி 2.5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 7.5 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். We had a 24-hour control room all through the lockdown and through the both the phases of the severe phases of COVID. And Ahirwar led from the front. He was always there. And I believe the effort that all of you put in, particularly in the last 2 years, is hugely praiseworthy and hugely good for the nation, something which the nation also recognizes. And frankly, if you ask me, the world today is recognizing that India is a trusted partner with whom they want to engage and deepen their business ties. So big thank you to all of you. இந்த நிகழ்ச்சியில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் சோம் பிரகாஷ் சர்மா மற்றும் தொழில்துறையினர் கலந்து கொண்டனா்.